நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா தளபதி ரசிகர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய உற்சாக இருந்தாங்க அது காரணம் பாலிவுட் பாதுஷாவான நம்ம ஷாருக்கானோட வாழ்த்தும் பாராட்டும் தான் ஆக்சுவலாக அந்த ட்விட்டரில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா என்னை போலவே நடிகர் விஜயின் தீவிர ரசிகரான அட்லியுடன் அமர்ந்திருக்கிறேன் பீசி படத்திற்கு வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த குழுவிற்கும் ட்ரெய்லர் அற்புதமாக தெரிக்கிறது லீனர் மீனர் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு வந்து பதிவிட்டுருக்காரு ஸோ இந்த பதிவின் மூலம் ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு என்னன்னா நம்ம அட்லி அவர்களுக்கும் ஷாருக் கான்வர்களுக்கும் நிறைய பஞ்சாயத்து போய் ஒரு கட்டத்தில் வெறுப்பாகி இந்த ப்ராஜெக்டே கிடப்பில் போட்டு வேற படத்துக்கு போயிட்டாரு ஷாருக் கான் அப்படின்லாம் வந்து நமக்கு செய்திகள் வந்துச்சு நம்ம அதை சொல்லியிருந்தோம் ஆனால் நடுவில் என்ன சமரசம் நடந்துச்சோ தெரில மீண்டும் அட்லியுடன் ஷாருக்கான் இணைந்து விட்டார்னு அவரே இப்போ சொல்கிறாரு ஸோ இதுவே நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாருக்கான் படம் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி நெட்ஃப்ளிக்ஸில் வந்த ஒரு மிகப்பெரிய மணி மணிகிஸோட தழுவல் தான் ஷாருக்கான் படம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே கேப்டன் விஜயகாந்தோட பேரரசு படத்தோட சாயலும் இருக்குன்னு தான் நமக்கு வந்து தகவல் இப்போது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஏற்கனவே நம்ம நயன்தாரை வந்து ஹீரோ நடிச்சுக்காங்க இல்லையா இப்போது ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் ராணா வந்து நடிக்கிறாராம் ஸோ இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய உள்ளாகிறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் ராணாவும் இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறதால ஒரு மிகப்பெரிய உள்ளாயிருக்கு ஏன்னா பாகுபலி படத்தில் வந்து நம்ம ராணா தான் வில்லனாக தெறிக்க விட்டாரு இப்போ ஷாருக் கானுக்கு வில்லன் அப்படிங்கும் போதே வந்து இந்த பேக்கேஜும் இந்த இந்த காம்போவே நிச்சயமாக வந்து தெருக்கி விடுற காம்போ இருக்குது கண்டிப்பாக அட்லியோட மேஜிக் இந்த படத்துலேயும் எடுபடும் அப்படின்னு நம்ம ஷூராக சொல்லலாம் கண்டிப்பாக ஷாருக்கானுக்கு பல வருஷங்களுக்கு பிறகு இந்த படம் உண்மையாலுமே ஒரிஜினல் பிளாக் பஸ்டரை அமையும் தான் நாம் வந்து இதன் மூலம் வந்து அறியலாம் இந்த செய்திகளுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை கவனமாக தெரிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்